guys, subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கிளே வந்து நல்லா நீட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ 0.4 ஸ்கேல் வச்சு நாம் நீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். நான் ரோல் பின்லேயும் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டேன். நீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்கேல் எடுத்துடுறேன். லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் உடஞ்சிரும். நான் நல்லா சென்டர் ஃபில்லாக நல்லா நீட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சைட்லலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் சென்டரில் நல்லா நீட் பண்ணிக்கிறேன். கைஸ் இப்போ நல்லா நான் நீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். கார்போர்ட்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும் அது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது எடுக்க போகிறோம் ஷேப். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஊசி எதாவது எடுத்து ட்ரேஸ் எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் சைடில் இருக்க இந்த மாதிரி கிராக்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷேப் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட் வந்து ஏன்னா அதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நான் அளவு எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு நைஃப் பின் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்றொன்னே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரெண்டு வச்சு பார்த்தேன், ரொம்ப வந்து ஷேப் மாற மாதிரி இருக்குது கீழே இருக்கிறதுக்கு. அதனால் நான் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அண்ட் ரெண்டாவது அதை வச்சு நாம் எடுத்துடலாம். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பாக ஆகிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு. நம்ம லைட்டாக அந்த எண்டு மட்டும் கட் பண்ணோன்னே ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ அந்த மேலே இருக்க பீஸை எடுத்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ கரெக்டாக இல்லாதப்போ இந்த மறுபடியும் கார்போர்டில் கட் பண்ண பார்த்திங்களா, அது மேலே வச்சு கரெக்டான ஷேப் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்ஸ். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இதில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்டையும் இல்லை, அதனால் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஷேப் மாறிடுச்சுன்னா நீங்கள் குக்கி கட்டரே வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இது வரும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இதை நான் நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காய்ஸ் இப்போ நீட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா சைட்லலாம் நான் இருக்க எக்ஸஸ் கிளேலாம் எடுத்துட்டேன். இப்போ சைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் சைஸ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிடுங்க. இல்லைனா நமக்கு பின்னாடி ட்ரை ஆகிறப்போ ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு நம்ம லைட்டாக வந்து நீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷேப் வந்து அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த கீழே இருக்க சைடு ஓவல் வந்து பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் சைடு வர்றதுல கொஞ்சம் வந்து ஈவனாக இல்லை, அதையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இதிலே பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எது ஃப்ரண்ட் அந்த எது பேக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் அதே மாதிரி நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிக்ரோம் ஒயர் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ சென்டராக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் நிக்ரோம் ஒயர் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நிக்ரோம் ஒயர் சைஸ் வந்து காட்டுறோங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் நமக்கு போதும். ஸோ கரெக்டாக சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே அந்த ரவுண்டுக்கு 0.4 தான் காய்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணோன்னா அதே தான் இதுலேயும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க. அண்டு கிளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானதில் இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம மூடியில் நல்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த மாதிரி நம்ம குல்கோட்டினா இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மூடியும் இந்த மூடி நார்மலாக ஜுவல்ஸ்க்கெலாம் வரும் பார்த்தீங்களா, அது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு டீப்பாக இருக்கும், இல்லைனா மேலே வந்து கட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டராக இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு இன்ச் வந்து தள்ளி வைங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணி வச்சு நீங்கள் நீட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம சென்டராக தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க காய்ஸ். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும், அதனால் இந்த ஸ்டெப் வந்து கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஸோ வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அப்படியே எடுக்கிறப்போ வேணால் கிராக் விழுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ கிராக் விழுக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நைஃப் வந்து நம்ம என்ன ஷேப் வச்சுருக்கோமோ அந்த ஷேப்லேயே போய் போகணும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் நைஃபையும், இல்லைனா நம்ம ஷேப் மேலே பட்டுறோம். இப்போ பாருங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி பிச்சோடனே அழகாக வந்துடுது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரலன்னா கரெக்டாக சென்டராக இந்த மாதிரி கூடு போட்டு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா கிராக்ஸ் விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே காய்ஸ், இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொடுத்து திருப்பிக்கோங்க, அப்படியே வந்து ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், லைட்டாக வந்து ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி பிஞ்சிரும், இல்லைனா கிராக் விழுந்துடும். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நாம் உள்ளே மட்டும் நம்ம நீட் பண்ணால் போதும், நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் வந்து பெண்டாக ஆகும். ஸோ அதனால் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைட்லேயும், அதாவது உள்ளேயும் நான் வந்து நீட் பண்ணல, வெளியும் நீட் பண்ணல, அதனால் இந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் கைஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த டூல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளேருந்து நீட் பண்ணுறதுக்கு, அண்ட் எல்லா வீட்லேயும் இதே மாதிரி டூல் இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எடுக்கிற பீஸ் வந்து எப்போவுமே பாக்ஸில் போட்டு வைங்க, இல்லைனா பீஸில் அப்படியே ஒட்டிடும். ஓகே கைஸ், இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன், எடுத்துட்டு எல்லா சைடும் நான் நீட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வந்துடுச்சு, நான் உள்ளேயும் அண்ட் வெளியும் நல்லாவே நான் வந்து நீட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி காஜல் இருந்ததுங்க, ஸோ அந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது வந்து ஈஸியாக இருந்தது, நம்ம ஃபிங்கர் வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ரவுண்டான ஷேப் எதாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கிட்டே இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் நைஃப் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன், உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும்னா கூட நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதுக்காக நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். ஏன் உங்களுக்கு நான் டீப்பாக கொடுக்க சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஜுவல்லரி வந்து கொஞ்சம் சுருங்கும், அப்போ வந்து நம்ம டிசைன் வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும் பேக் பண்ணி எடுக்கிறப்பையும், அண்டு ஃபைனலாக நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் மறுபடியும் வந்து நைஃப் வச்சு கொஞ்சம் நான் வந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த இடம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ அதனால் நான் ஈவனாக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஈவனாக வேணுனா கூட நீங்கள் லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் அப்படியே வந்து நான் போடுறேன். நான் கொஞ்சம் க்ளேயை எடுத்து நீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணுறப்போ கொஞ்சம் கேப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி க்ளே வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி சாஃப்டன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வந்து மார்க் பண்ண, அதாவது நீங்கள் எங்கே அட்டாச் பண்ண போகிறீங்களோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே நான் க்ளே வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சு கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். லைட்டாக மேடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அட்டாச் பண்ணுறப்போ ஈவனாக வந்து எல்லா சைடும் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டட் மேலேயும் இதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், ட்ரை ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரியே இருக்காது, கேப் இருக்காது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்போ பண்ணியாச்சு. நான் இதே மாதிரி இன்னொன்று பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ் இப்போ அதே மாதிரி நான் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவனாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து க்ளே கொடுத்து நீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப் இருந்தால் கூட நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்புறம் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நீட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டட்டோட நம்மளோட அந்த க்ளே வந்து அட்டாச் ஆகணும், அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் க்ளே வச்சுட்டு நீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எல்லா சைடும் நீட் பண்ணிக்கோங்க காய்ஸ். நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராக்ஸ்லாம் விழும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் சம்டைம்ஸ் இருக்கும், இருக்காது. அதை கரெக்டாக நீங்கள் தான் பார்த்து செய்யணும். ஓகே காய்ஸ், இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் மறுபடியும் செகண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகணுன்னே கொஞ்சம் சுருங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு நான் இதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மேலே தான் நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ அந்த அளவு நல்லா நீங்கள் ட்ரை பண்ண விடணும். ஸோ க்ளே எந்த அளவு ட்ரை ஆகுதோ நம்ம பேக் பண்ணுறப்போ எந்த வந்து கிராக்ஸ் எதுவுமே விழாது. ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை கரெக்டாக வந்து நீங்கள் அதை ஸ்மூத் பண்ணணும், இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிடுங்க. இல்லைனா ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா பேக் பண்ணுறப்ப எந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அது உடஞ்சிரும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி எல்லா சைடும் கரெக்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் இந்த டிசைன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இயரிங் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.